எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது நாமக்கல் கவிஞர் பற்றி குறிப்பு. நாமக்கல் கவிஞர் பற்றி சிறு குறிப்பு. இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது வாழ்க்கை குறிப்பு. நாமக்கல் கவிஞரின் இயற்பெயர் ராமலிங்கம் பிள்ளை. பெற்றோர் வேங்கடராம பிள்ளை, அம்மணி அம்மாள். அவர் ஊர் நாமக்கல். அவர் வாழ்ந்த காலம் 19/10/1888 முதல் 24/8/1972 வரை. சிறப்பு பெயர்கள் நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், ஆஸ்தான கவிஞர், காங்கிரஸ் புலவர், புலவர் விஜயராகவ ஆச்சாரியார். அடுத்து அவருடைய நூல்கள். நாமக்கல் கவிஞரின் நூல்கள் அவனும் அவளும், இலக்கிய இன்பம், தமிழன் இதயம். இது வந்து கவிதை தொகுப்பு. என் கதை, இது வந்து சுய வரலாறு. அடுத்தது சங்கொலி, இதுவும் கவிதை தொகுப்பு. கவிதாஞ்சலி, தாயார் கொடுத்த தனம், தேமதுர தமிழோசை, பிரார்த்தனை, இசைத்தமிழ், தமிழ்தேர், தாமரை கன்னி, கற்பகவல்லி, காதல் திருமணம். இவை அனைத்தும் நாமக்கல் கவிஞரது நூல்கள். அடுத்து நாமக்கல் கவிஞரது நாவல் மலைக்கல்லன், உரைநடை நூல்கள் கம்பரும் வான்மீகியும். அடுத்து நாடகங்கள் மாமன் மகள் மற்றும் சரவணசுந்தரம் ஆகியன நாமக்கல் கவிஞரின் நாடகங்கள். மொழிபெயர்ப்பு நூல் காந்திய அரசியல். அடுத்து இதழ் லோகமித்ரன். அடுத்து அவரை பற்றிய குறிப்பு. இவர் செயலால் காந்தியடிகளையும் பாட்டால் பாரதியையும் தம் குருவாக ஏற்றுக்கொண்டவர். இவர் 3 மாதம் மட்டுமே தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தார். சிறுவயது முதல் ஒரு முஸ்லீம் தாயால், அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதுலா பீவி, வளர்க்கப்பட்டவர். இவர் சிறந்த ஓவியர். இவர் முதன் முதலாக வரைந்த படம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதாவது எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னா, நாமக்கல் கவிஞர் முதன் முதலாக வரைந்த படம் என்ன, யாருடைய படம் முதன் முதலாக வரைந்தார், அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அடுத்தது அரியணையில் அமர்ந்திருக்கும் 5ஜார்ஜ் மன்னனுக்கு பாரத மாத முடிசூட்டுவது போல் படம் வரைந்து தங்கப்பதக்கம் பெற்றார். அடுத்து இவரின் பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் தணிகை உலகநாதன். இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதாவது நாமக்கல் கவிஞரின் பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் யார், தணிகை உலகநாதன். அடுத்தது நாமக்கல் கவிஞரை பற்றி சிறப்பு. இவர் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் ஆவார். ராசாசி, அதாவது ராஜாஜி, திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று இவர் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் பாரதி இல்லையே என்று ஏங்கினேன், அந்த குறையை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள். இதை பற்றி நாமக்கல் கவிஞரை பற்றி இந்த சிறப்பு வந்து ராஜாஜி அவர்கள் கூறியது. அடுத்தது பாரதி கூறியது வந்து பலே பாண்டியா, நீர் ஒரு புலவர் ஐயமில்லை என்று கூறியுள்ளார். நாட்டுக்கும்மி என்ற தலைப்பில் 100 தேசபக்தி பாடல்களை எழுதி சேலம் எஸ் விஜயராகவ ஆச்சாரியார் முன்பு பாடி அரங்கேற்றம் செய்தார். ஆச்சாரியார் அவருக்கு புலவர் என்ற பட்டம் வழங்கினார். அதாவது நாமக்கல் கவிஞருக்கு புலவர் என்ற பட்டம் வழங்கியவர் யார், ஆச்சாரியார். அடுத்தது தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பெற்றார். இவர் பத்மபூஷன் விருது பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது நாமக்கல் கவிஞரை பற்றிய, அதாவது அவர் எழுதிய முக்கிய வரிகள் இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது இந்த வரிகளை கொடுத்துட்டு இந்த வரிகளுக்கு சொந்தமானவர் யார், அல்லது இந்த பாடலை எழுதியவர் யார், இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கொரு குணம் உண்டு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, இந்திய நாடு என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீ அதை பாடு, பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இந்த மாதிரி, அதாவது கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடல் வரிகளுக்கு சொந்தமானவர் யார், அல்லது இந்த பாடலை பாடியவர் யார். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும், இந்த வரிகளை இடம்பெற்றுள்ளவர் யார். அதேமாதிரி பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும், இந்த பாடலை பாடியவர் யார், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. எது வேணாலும் கேட்பாங்க. அதனால் ஒவ்வொரு
கவிஞர்களுக்கோ அல்லது ஆசிரியர்களுக்கோ ஆசிரியர் குறிப்பு கொடுக்கும்போது நீங்கள் வந்து முக்கிய குறிப்புகளையும் அவருடைய வாழ்க்கை வரலாறு அதே மாதிரி நூல்கள் இதை பற்றி வந்து நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அங்கே எப்படி கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து கரெக்டாக வந்து ஆப்ஷன்ஸ் வந்து சரியாக வந்து சூஸ் பண்ண முடியும். அதனால் வந்து ஒவ்வொரு கவிஞர்களுக்கு கொடுக்குற முக்கிய வரிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுவரைக்கும் இந்த காணொலியில் நாம் பார்த்தது நாமக்கல் கவிஞரை பற்றி குறிப்பு, அதாவது அவருடைய வாழ்க்கை குறிப்பு, அவருடைய சிறப்பு பெயர்கள், அவர் எழுதிய நூல்கள், நாவல், உரைநடை நூல்கள், நாடகங்கள், மொழிபெயர்ப்பு நூல் இதழ், அவரை பற்றிய குறிப்பு, அதே மாதிரி அவருக்கு எதனால் சிறப்பு, மற்றவர்கள் அவருக்கு இட்ட சிறப்பு பெயர்கள், அதே மாதிரி அவர் எழுதிய முக்கிய வரிகள், அதாவது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கிய வரிகள். இதுவரைக்கும் இந்த காணொலியில் பார்த்தது நாமக்கல் கவிஞரை பற்றிய குறிப்பு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் எங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எதுக்காகனா நாங்கள் எப்பெல்லாம் புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்க போகிறோம். அதே மாதிரி யார் யாரெல்லாம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டுருக்கணும்னு அவங்களுக்கும் சொல்லுங்கள், அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம். இதுவரைக்கும் எங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்லேருந்து இந்த நாமக்கல் கவிஞருக்கான குறிப்புக்கான காணொலியை பார்த்தமைக்கு நன்றி.